வர்த்தகத்தை மேம்படுத்த ஏதுவாக தேசிய மற்றும் மாநில அளவிலான வர்த்தக கண்காட்சிகளை நடத்த வேண்டும் என மத்திய தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். 41வது இந்திய சர்வதேச வர்த்தக கண்காட்சியை புதுதில்லியில் அமைச்சர் தொடங்கி வைத்தார். விழாவில் பேசிய அமைச்சர் இந்திய பொருளாதாரத்தை வலுப்படுத்த மத்திய அரசு கடந்த 8 ஆண்டுகளாக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டார். இதன் காரணமாக சக்தி வாய்ந்த பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக குறிப்பிட்ட அவர் நாடு தற்சார்புடைய இந்தியாவாக மாறும் இலக்கை நோக்கி வேகமாக முன்னேறி வருவதாகவும் தெரிவித்தார். பொருளாதார மேம்பாட்டிற்கு உள்ளூர் தொழிற்சாலைகளும் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்த அமைச்சர் பியூஷ் கோயல் உள்ளூர் தயாரிப்புகளை வாங்கி பயன்படுத்த முன்னுரிமை அளிக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். நேற்று தொடங்கிய இந்த கண்காட்சி வரும் 27ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த கண்காட்சியில் 29 மாநிலங்கள் மற்றும் 9 யூனியன் பிரதேசங்களின் தொழில் நிறுவனங்களும் தங்கள் தயாரிப்புகளை காட்சிக்கு வைத்துள்ளன. இதில் 12 வெளிநாடுகளின் நிறுவனங்களும் கலந்து கொண்டுள்ளன. காஷ்மீரின் லே லடாக் பகுதியைச் சேர்ந்த தொழில் நிறுவனங்களும் முதன்முறையாக பங்கேற்றுள்ளன.